പല തുരുമ്പങ്ങളെ ചിതറങ്ങളിൽ അങ്ങനെ നോക്കിയിട്ടുള്ളൂ. അതിനാൽ അതിനെ ഞങ്ങൾ കൈവിടുന്നില്ല. അമിതമായ മുഷ്ടിയിലൂടെ വരണം, എന്റെ പാരാമെന്റ് വരണം. എന്തൊക്കെ അവർ ഗ്രഹിച്ചിനെ സർവദേശ ഭയമാക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്, സർവദേശ ഐക്യനാഥ സഭയിലുടിയ മനത ഉടമ പേരിടയിൽ മൂന്ന് തീരുമാനങ്ങൾ നിറവേറ്റപ്പെട്ടിരിക്കുന്നത്. മൂന്നാമത് തീരുമാനത്തിന് അടിപ്പടിയിൽ സർവദേശ വിചാരണ നടപടിയിരിക്കുന്നത്. അത് വിചാരണയുടെ അറിക്കെ ഇന്ന് മാതം പുറത്താതി മാതം ഇന്ന് വരണ പുറത്താതി മാതം പഠിക്കണം. പൊറുപ്പ് കൂട വേണ്ടിയവർക്ക് പൊറുപ്പ് കൂട വേണ്ടും. நாட்டிலுள்ள தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டு நலனக்கம் புரிந்துணர்வு ஏற்பட வேண்டுமாயிருந்தால் ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். ஒரு அரசியல் தீர்வின் மூலமாக நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களுக்கும் ஒரு சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும். சுய மரியாதையுடன் கௌரவத்துடன் பாதுகாப்பாக தாங்கள் சரித்திரியாக வாழ்ந்து வந்து பிரதேசங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கு இவ்விதமான ஒரு சூழலில் தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்கள் எல்லோருக்கும் இல்லையா? இதை நாங்கள் உதாசீனம் செய்யலாமா? இதை செய்வது முறையா? இவ்விதமாக நாங்கள் செயல்பட்டுவோமா இருந்தால் எங்கள் பின்சர்வுகளுடைய நன்மை கருதி நாங்கள் செயல்படுகின்றோமா? அல்லது எங்களை சுயநலம் கருதி நாங்கள் செயல்படுகின்றோமா? எங்களுடைய பதவிகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக மாத்திரம், எங்களுடைய வசதிகளை பெறுவதற்காக, சலுகைகளை பெறுவதற்காக நாங்கள் செயல்படுகின்றோமா, அல்லது எங்களது பின்சந்தைகள் நல்லே கருதி நாங்கள் செயல்படுகின்றோமா என்ற கேள்வியை முஸ்லிம் மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். அவர்களை விமர்சிப்பதற்காக நான் இதை கூறவில்லை. ஆனால் இந்த கேள்விக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும்.